எந்த படத்தை பார்க்குறீங்களோ இல்லையோ தயவு செஞ்சு எல்லாரும் ஒரு தடவை தரமணியை பார்த்துருங்க. இந்தியா பற்றி சொல்ல வேணுமா? சென்னை வாழல பார் டண்டடாய் தெரியலையா? இரு சொல்லிடி, அவனுக்கு எப்படி யோ சைஸ் தெரியும்? ஹவ் டஸ் ஹி நோ யோ சைஸ்? அவ அவ்வளவு மீன் பண்றா, அதுக்கு அப்புறம் நீ அவ எப்படி மீன் பண்ண? உனக்கு என்ன, அவங்க கூட படுக்கணுமா படுக்க வேண்டாமான் முடிவு பண்ண வேண்டியது நான். ஸ்லீப் வித் மீ. படம் நல்லா இருந்துச்சு. அதாவது ரொம்ப நாளாக ஒரே மாதிரி போர் அடித்த மாதிரி வந்துட்டு இருந்த நேரத்தில் ரொம்ப நாளாக ராம் படம் எதுவுமே வரல. ஸோ எப்போ ராம் படம் வரும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய டைம் இருந்துச்சு. அதே மாதிரி கரெக்டாக நாங்கள் இங்கே ஐடி செக்டாருக்கு வந்தோம், இப்போ இந்த கார்பரேட் இதில் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்ருக்கோம். ஸோ அந்த நேரத்தில் ராமோட இந்த படம் வந்தது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ஒரு பூஸ்ட் மாதிரி தான். நிறைய விஷயம் பார்த்தோம், நிறையா கல்ச்சர் வந்து இப்போ எப்படி இருக்குங்கிறத சொன்னார். முக்கியமாக சென்னை வந்து எதை நோக்கி போயிட்டுருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னார். ஸோ இனிமேல் வந்து நாங்கள் எதை பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதுல ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட் எங்களுக்கு இருக்குது. ஆடியன்ஸோட பார்க்குறது தான் ஃபஸ்ட் டைம் அண்ட் என்னோடய ஃபஸ்ட் படம். ஸோ ஒரு ஒரு சீனாக இருக்கட்டும், எவ்ரி சீக்வன்ஸ்லேயும் பயங்கரமாக விசில் அடித்தாங்க, கைத்தட்டினாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வார்த்தையே இல்லை. அண்ட் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகிறதுக்கு ஆடியன்ஸ் கொடுத்த நம்பிக்கை தான் எனக்கு இப்போ ஆக்சுவலாக பயங்கரமான ஒரு திருப்தி கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு நான் ஆடியன்ஸ்க்கு நான் ஃபஸ்ட் தேங்க் பண்ணுறேன், ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் இது அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஸோ ஐ தேங்க்ஸ் த ஆடியன்ஸ் அண்ட் ஐ தேங்க்யூ எவ்ரி ஒன். இப்போ எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆண்ட்ரியா அப்புறம் ஹீரோ வசந்த் ரவி எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. யுவன் ராம் அது எல்லோரும் தெரியும், கண்டிப்பாக நல்லா பண்ணிடுவாங்கன்ட்டு. அதையும் மீறி இந்த ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் ஆண்ட்ரியா இஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் இந்த படம் வந்து அவங்க பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் நினைக்கிறேன். அண்ட் ஆஸ் அ கோ ஆர்டிஸ்ட் அவங்க நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ யா, இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் ஆண்ட்ரியா. இன்னொன்று சொல்லணும்னா யுவன் பற்றி சொல்லணும், அது என்னன்னே தெரில, இவனுக்கும் ராமுக்கும் அது அப்படி ஒரு காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுது. யுவன் வந்து அவருக்குன்னு தனியாக, ரகுமான் வந்து மணிரத்னத்துக்கு வச்சிருக்க மாதிரி யுவன் ராமுக்குன்னு தனியாக ஸ்டஃப் வச்சிருக்காரு. டக்கு டக்கு நாங்கள் அங்கே இறக்கி விட்டுறாரு, அது உண்மையிலே மாசாக இருந்துச்சு. பாட்டு எதுவுமே போர் அடிக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே சீனோட ரிலேட்டாகி பாட்டு வந்ததுனால பாட்டும் பார்க்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. எதுவுமே தனியாக பாட்டுன்னே சொல்ல முடியாது, பாட்டையுமே ஃபீல் பண்ணோம். அங்கங்கே நிறையா பிஜிஎம்ஸ் ஃபீல் பண்ணோம். இடையில அவர் பேசினது நீங்கள் படமே பார்க்க வேணாம், அவர் இடையில பேசுனதை மட்டும் தனியாக எடுத்து ஒரு யூடியூப் வீடியோவாக கம்போஸ் பண்ணிங்கன்னா அதுவே பெரிய லைக்ஸ் வரும், நிறையா ஹிட் ஆகும். அந்தளவுக்கு அவர் சொன்னது எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மை. அவரோட ஸ்பீச்சஸ்லாம் நிறையா நம்ம கேட்டிருப்போம், ராமோட ஸ்பீச்சஸ்லாம், பட் அதெல்லாம் இந்த படத்தோடு சேர்த்து அவர் பேசுகிறத நம்ம கேட்கும்போது நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம எப்படி மாறணுங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ எந்த படத்தை பார்க்குறீங்களோ இல்லையோ தயவு செஞ்சு எல்லோரும் ஒரு தடவை தரமணியை பார்த்துருங்க. ராம் சார் மாதிரி ஒரு டைரக்டர்ட்ட ஒர்க் பண்ணுறது நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஒரு ஆக்டராகவும் சரி, லைஃப்பை பார்க்குறதும் சரி, ஒரு மெச்சூரிட்டி ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக சரி, நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்காரு. இந்த அளவுக்கு இந்த படத்தை பற்றி இல்லை என்னை பற்றி ஏதாவது பேசுகிறீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து முழுக்க அது ராம் சருக்கு தான் போகும். ஸோ தேங்க்யூ ராம் சார். அண்ட் ஐ டோன் நோ, ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி. எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரில, ஐ எம் வெரி எமோஷ்னல். தேங்க்யூ ஸோ மச். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் யுவன் ராம் காம்பினேஷனுக்கு தான் வந்தோம், அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக பார்க்கலாம். ஹீரோ நல்லா நடிச்சிருந்தாரு, அவர் ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரில, ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாரு. அவரோட ஆண்ட்ரியா பற்றி சொல்ல வேணுமா? சூப்பராக நடிச்சிருக்கேன், எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த அழகர் பெருமாள் அவர் கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆண்ட்ரியா பெர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லை, அது வந்து அவங்களோட
நேச்சருக்கு ஏற்றாப்புலேயே இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அவங்க ஆக்சுவலாக அவங்களோட ரியல் லைஃபுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. அவங்களோட கல்ச்சர் அவங்க எப்படி இருக்காங்களோ அதை அப்படியே இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாங்க. அதனால் வந்து ரொம்ப இயல்பாக நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களோட இங்கிலீஷெல்லாம் வார்த்தைகள் வெளியில் வர்றது, அவங்களோட அந்த கார்ப்பரேட் வார்த்தைகள் வெளியில் வரதெல்லாம் ரொம்ப இயல்பாக இருந்துச்சு. அது வந்து ரொம்ப சூட்டபுளாக இருந்துச்சு. அவங்க அந்த கான்ட்ராஸ்ட்டில் இருக்காங்க, ஹீரோ இந்த கான்ட்ராஸ்ட்டில் இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. ஸோ ஆண்ட்ரியா தான் இதுக்கு சூட்டபுளான ஒரு கேரக்டர், அதே மாதிரி ஹீரோ அவர் தான் வந்து இதுக்கு சூட்டபுளான கேரக்டர். ஸோ ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணது அது ராமாலையும் மட்டும்தான் முடியும், ஏன்னா அவர் பாலு மகேந்திராவோட இதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால தான் ஹாப் யூவர்ஸ், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் சென்னை வாலா.